இந்த நூல் வாசிப்பில் நான் வாசிப்பதற்கு எடுத்துக்கொண்டுள்ள நூல் வந்து அறம் ஜெயமோகனுடையது. இந்த நூல் வந்து முதற் பதிப்பாக அக்டோபர் 2011 வந்து வெளிவந்திருக்கு. எட்டாம் பதிப்பு வந்து நமக்கு ஜூலை 2017 வந்து வெளியிட்டிருக்காங்க. வம்சி புத்தக வெளியிட்டார் வந்து இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. நூல் விலை வந்து 400 ரூபாய். இந்த நூல் தொகுப்புல மொத்தம் 12 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அறம், பணங்கான், தாயார் பாதம், யானை டாக்டர், சோற்று கணக்கு, 100 நாற்காலிகள், பெருவழி, ஓலை சிலுவை, மயில் கழுத்து, மத்து தயிர், போட்டி, உலகம் யாவையும் சொல்லி 12 கதைகள் இந்த நூல் தொகுப்புல அறம் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நூல் தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலுமே கூட சில கதைகள் வந்து நமக்கு குறுநாவல் என்று என்ன தோணக்கூடிய அளவுக்கு மிக நீண்ட படைப்பாகத்தான் அமைஞ்சிருக்கிறதா பாக்குறோம். இந்த 12 சிறுகதைகளுமே வந்து நமக்கு அறம் என்ற அந்த ஒற்றை மைய புள்ளியை மையமிட்டதாகத்தான் பின்னப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப அந்த 12 சிறுகதைகளும் வந்து எழுதுவதற்கு ஜெயமோகன் அவர்களுக்கு வந்து 40 நாட்களாக அந்த எழுந்த உணர்ந்த அந்த எழுச்சியினுடைய வேகம், பல்வேறு வேலை பழுகளுக்கு இடையேவும் கூட தனியாமல் அந்த தாகத்தோடு எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறம் நூலுக்கு எழுதின அந்த நூல் உரையில வந்து படைப்பாசிரியராக இருக்கக்கூடிய ஜெயமோகனை வந்து பதிவு செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அறம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, அறம் வந்து நமக்கு யாது என்பதற்குமே வந்து நமக்கு வந்து அதுல சொல்லிட்டே போறாங்க. அப்ப நமக்கு அறம் எனப்படுவது யாதெனின் பிறர்க்கின்னா செய்யாமை அப்படின்னு சொல்றோம். அப்ப அது மட்டும்தான் அறமா அப்படின்னு சொல்லும் போது, அறம் என்பதற்கான வரையறை ஒவ்வொருவரை பொறுத்தவரையுமே வந்து சூழ்நிலை காரணமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப நம்ம வடமொழியில வந்து தர்மம் என்பதற்கு இணையாகத்தான் நம்ம அறம் என்று சொல்கின்றோம். அப்ப இந்த தர்மம் அப்படிங்கிறதுக்கு கீழே கொண்டு வரும்போது எப்படி நம்ம வந்து இந்த அறம் என்பதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஜெயமோகன் அவர்கள் 12 சிறுகதைகளையும் வந்து ஒட்டு மொத்தமாக மானுட சமூகம் அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான அறத்தினை மையமிட்டு இந்த 12 சிறுகதைகளை படைத்திருக்கின்றார் என்றுதான் பார்க்க தோணுது. இப்ப இந்த கதைகளுக்குள்ள வந்து என்ன ஒரு ஒற்றுமை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து சம காலத்துல அவரு படைப்பாசிரியருடைய சம காலத்துல அவருக்கு கொஞ்சம் முந்தைய கால சமகால படைப்பு சூழலையும் வந்து கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. சில கதைகளுக்கு இல்ல, சில கதைகளுக்குள்ள வந்து அவருடைய காலத்துக்கு சற்று முந்திய இருக்கக்கூடிய அந்த வரலாறுகளையும் அந்த வரலாற்று சூழல்களையும் நம் கண்முன்னே வருமாறு அந்த படைப்பு சூழலை வந்து படைத்து காட்டியிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். பெரும்பாலும் கதைக்குள்ள வரக்கூடிய கதாபாத்திரங்கள் கதையில பேசுறத மாதிரி கதையை படைப்பாசிரியர் நகர்த்திட்டு போனாலுமே கூட படைப்பாசிரியரே தான் கதை சொல்லியாக இந்த அறம் சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய சிறுகதைகள்ல இடம்பெறுவதை நம்ம பார்க்க முடியுது. இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம அறங்கள் அப்படின்னு சொல்லும் போது பொதுவான ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் 3 வகைகளுக்கு கீழே நம்ம வந்து அந்த அறங்களை வந்து நம்ம பிரிக்க முடியுது. அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அறம், சோத்து கணக்கு, தாயார் பாதம், இந்த 3 கதைகளும் வந்து தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து ஒழுக வேண்டிய அந்த அறங்களை மையமிட்டு படைக்கப்பட்டிருப்பதாக இந்த 3 சிறுகதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. வணங்கான், 100 நாற்காலிகள், யானை டாக்டர், கோட்டி, உலகம் யாவையும், இந்த 5 சிறுகதைகளும் வந்து நமக்கு பொது வாழ்க்கையில இடம்பெறக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய அறங்களை சற்றே நமக்கு நினைவுபடுத்துவதை போல, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை போல, சமூக பிரச்சனைகளை மையமிட்டு அதுல அறத்தை பேசுவதை போல இந்த 5 சிறுகதைகளையும் வந்து நமக்கு கொண்டுட்டு போயிருக்காரு.
மத்து தயிர் பெருவலி மயில் கழுத்து இந்த மூணும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மூன்று சிறுகதைகளும் சற்றே வந்து தனி மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது, தனி மனித பிரச்சனைகளும் இல்லாமல் பொது பிரச்சனைகளும் இல்லாமல் இவர்கள் இசை இந்த மாதிரி தனி அனுபவம் தனி விருப்பத்தை தனி மனிதன் தன்னுடைய தனி விருப்பத்தை எப்படி அதுல வந்து பதிவு செய்ய இயலும் என்று சுய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையில வந்து இத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்ப இதுல வந்து நமக்கு முத கதை அறம் அப்படிங்கிறத மையமா வச்சு எழுதுறாங்க. அப்ப இந்த முத கதையில தனி மனித அறம் சொன்னோம் இல்லையா, அப்ப தனி மனித அறத்தை எப்படி அதுல காட்டிட்டு போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு படைப்பாளர்கள் நூல் எழுதி அது கட்டுரை நூலாக இருந்தாலும் சரி சிறுகதை போன்ற உருவாக்கப்பட்ட எழுத புனைக்கதையாக இருந்தாலும் சரி அதை எழுதக்கூடிய படைப்பாளர்களுக்கு வந்து நமக்கு வந்து அச்சு நிறுவனங்கள் வந்து ராயல்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடியது வழக்கம். இந்த அறம் சிறுகதையில சாமிநாதன் என்ற கதாபாத்திரத்துக்கு வந்து அந்த ராயல்டி என்பது கொடுக்கப்படாத அந்த காலகட்டத்து பின்புலம் படைப்பாளராக அந்த சாமிநாதன் எத்தகைய இன்னலுக்கு ஆளாகின்றார், அடுத்து அந்த பதிப்பக உரிமையாளரினுடைய மனைவி எப்படி அவருக்கு நியாயமாக அந்த அறத்தை வந்து அறத்தின் பால் நிற்கின்றார், இவர் தன்னுடைய படைப்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராயல்டி கிடைப்பதற்கு எப்படி தன்னுடைய நிலைப்பாட்டினை வந்து அந்த இடத்துல வந்து செயல்படுகின்றார் என்பதைத்தான் வந்து இந்த அறம் சிறுகதையில வந்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. இறுதியாக அறத்திற்காக அறம் பாடிய ஒரு படைப்பாளராக இந்த சாமிநாதன் என்ற கதாபாத்திரத்தை வந்து ஜெயகாந்தன் படைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு அறம் பாடுதல் என்பது வந்து நமக்கு பண்டைய இலக்கியங்கள்ல வந்து சொல்லப்படக்கூடியது. அப்ப அந்த அறம் பாடுதல் அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இந்த இடத்துல அறத்திற்காக அறம் பாடிய படைப்பாளராக அந்த சாமிநாதன் பாத்திரம் நாம் கண்முன்னே படைத்து காட்டப்பட்டிருக்கு. இந்த கதை களம் வந்து முழுக்க முழுக்க நமக்கு கும்பகோணத்து பின்னணியாக வைத்து பின்னப்பட்டிருக்கின்றது. அப்ப அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில்களில் இடம்பெறக்கூடிய பூஜைகள் கச்சேரிகள் புனஸ்காரங்கள் மாலை பொழுதுல உணவகங்கள்ல கிடைக்கக்கூடிய வடை அடை அடை இல்லாட்டி வடை அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய அந்த சிற்றுண்டியை உண்டு காப்பி என்பது அந்த ஃபில்டர் காப்பி எந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டாலும் உண்ணக்கூடிய உணவுகள் அப்படிங்கிற மாதிரி அந்தனருடைய பேச்சு வழக்கு சொற்கள்ல அந்தனர் குடும்பங்களை மையமாக வைத்து அந்த உணவகங்களை மையமாக வைத்து இந்த அறம் என்ற சிறுகதை படைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இரண்டாவது கதையாக இருக்கக்கூடியது வந்து நமக்கு தாயார் பாதம். இந்த தாயார் பாதம் அப்படிங்கிற இரண்டாவது கதை வணங்கான். இந்த வணங்கான் கதை வந்து நமக்கு நாகர்கோயில்ல இன்றளவும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்சல் நேசமணி என்ற பெயர்ல மரியாதையுடனும் பக்தியுடனும் நினைக்கப்படக்கூடிய அந்த தலைவர் எவ்வாறு நாடார் குலத்தினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னுடைய பங்களிப்பை நல்கினார் என்பதையும் அந்த நேசமணி அவர்கள் பங்கேற்ற அந்த போராட்ட பின்னணியையும் வந்து கதையில கதை களமாக கொண்டுட்டே போறாரு. இதை எப்படி கதையை நகர்த்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வணங்கான் என்பது கே வணங்கான் நாடார் அப்படின்னு சொல்லி கதாபாத்திரம் தன்னுடைய பெயரை அறிமுகப்படுத்துவதாக கொண்டு அந்த வணங்கான் என்பதற்கான பெயர் சூட்டப்பட்டது எந்த சூழ்நிலையில எதனால என்று அந்த காரணத்தை விவரிப்பதை போலவே வந்து நமக்கு அந்த பின்னணி நேசமணி அவர்களினுடைய அந்த போராட்ட பின்னணியை முழுக்க காட்டி அவர் எவ்வாறு வந்து இன்றளவும் வந்து பக்தியுடன் இணைக்கப்படக்கூடியவராக இருக்கின்றார் என்பதோடு அந்த நமக்கு கதையை வந்து நிறைவு செய்திருப்பார். அடுத்தது வந்து நமக்கு தாயார் பாதம். அந்த தாயார் பாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காலம் காலமாகவே வந்து நமக்கு இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல பெண்கள் கல்வி என்ற வளர்ச்சி நிலை அடைந்த பின்னர் வந்து அவர்கள் தன்னுடைய சொந்த காலில் ஊனி கல்வியில் தன் வளர்ச்சி பெற்றதுனால பொருளாதார சுதந்திரத்தோடு தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இன்னைக்கு
ஒரு சில பெண்மணிகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக பெண் குலம் முழுமைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு சாரார் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை வந்து நம்ம இந்த தருணத்துல பதிவு செய்யணும். ஆனா இந்த கதையில வந்து நமக்கு குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய சுயத்தை முழுமையாக இழந்த ஒரு பெண்ணினுடைய கதையத்தான் வந்து தாயார் பாதம் என்ற கதையில வந்து ஆசிரியர் நகர்த்திட்டு செல்றத நம்ம பாக்குறோம். அதுல வந்து ராமன் வாலு அந்த ரெண்டு நண்பர்கள் வந்து ராமர் குமரிக்கரையில ஒரு பாதம் ஒற்றை பாதம் வந்து பாட முடியாமல் போன கதையை வந்து அவர்கள் இருவரும் கூறுவதை போல தாத்தாவினுடைய அந்த ஆளுகைக்குள்ள காணாமல் போன பாட்டியினுடைய சுயத்தை பதிவு செய்வதாக இந்த தாயார் பாதம் என்ற கதை வந்து படைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடியது வந்து நமக்கு யானை டாக்டர். இது வந்து நமக்கு மனிதனுக்கும் விலங்குக்குமான ஒரு பாச பிணைப்பை வந்து அதுல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப அதுல வந்து எப்படி பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கதை முழுக்க நம்ம வாசிக்கும் போது நமக்கு காடுகளுக்குள்ள நம்மளே வந்து வசிப்பதை போன்ற ஒரு மன நிலை வந்து நமக்கு உருவாக்குறாங்க. யானையை பற்றிய அதனுடைய செய்கைகள் அதனுடைய சத்தங்கள் எல்லாமே வந்து நமக்கு அதுல வந்து பதிவு செய்யப்படுறத பாக்குறோம். அப்ப மொழியை கடந்த நிலை, தேவையற்ற மொழி என்ற நிலையில வந்து நமக்கு இந்த இதை வந்து நமக்கு வந்து யானைக்கும் அந்த மனிதனுக்குமான அந்த பாச பிணைப்பை வந்து யானை டாக்டர்ல காட்டுறாங்க. இந்த யானை டாக்டர் வந்து ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருக்காரு. ஆனா தனி மனிதனாக இருந்து தான் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய அவரினுடைய அந்த அர்ப்பணிப்பை தான் நம்ம வந்து இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற கதையில வந்து நம்ம பார்க்க முடியுது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம எப்படி நமக்கு கும்கி திரைப்படத்தை பார்க்கும் போது அந்த காடுகளுக்குள்ள நம்மளே பயணம் செய்ததை போன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு ஏற்பட்டதோ, அதே போல இந்த யானை டாக்டரை படிக்கும் போதும் நமக்கு காடுகளை பற்றிய அந்த ரம்யமான நிலை, அந்த யானையினுடைய செய்கைகள் வந்து நம் கண்முன்னே நமக்கு காட்சியளிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அடுத்து சோற்று கணக்கு. இந்த சோற்று கணக்கு அப்படின்னு சொன்னாவே வந்து அதுல வந்து நமக்கு கெத்தல் சாஹிப்ங்கிற தலைமை பாத்திரம் தான் அதுல வந்து நமக்கு முக்கியமான பாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல வந்து நமக்கு எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பசி மிகுந்த நேரம், அந்த நேரத்துல வந்து பசியக்காக ஏதாவது கிடைத்திராதா என்று பசிக்கு வாடக்கூடிய அந்த ஒரு சூழல். அந்த சூழல்ல இன்றைய கையில இருக்கக்கூடிய பணம் வந்து நமக்கு ஒத்த ரூபா இருக்கு. இதுல இத்தனை அணா வந்து நமக்கு உணவுக்கு பயன்படுத்த முடியும், இத்தனை அணா வந்து இன்னும் இத்தனை நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணி கணக்கு பார்த்து நாட்களை நகர்த்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக கதை சொல்லியாக கதைக்குள்ளே ஜெயமோகன் அவர்களே வந்து பயணிக்கிறாரு. அப்ப அவருடைய அந்த பசியை ஆத்தியவராக அந்த கெத்தேல் சாஹிப்ங்கிற அந்த தலைமை பாத்திரத்தை நம்ம சொல்லலாம். அது வந்து நமக்கு அவருடைய தோற்றத்தை பார்க்கும் போது வந்து நமக்கு காட்டும் போது நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தோற்றமாக இருந்தாலுமே கூட அந்த கிட்டக்க வந்து பரிமாறி செல்லும் போது ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்குமோ, அந்த ஒரு உருமல்கள், அந்த உருமல்களுக்கிடையில அவருடைய அந்த பாசத்துல அவரை வந்து பரிமாறிட்டு போகக்கூடியது. அப்ப அந்த கெத்தேல் சாஹிப்பினுடைய அந்த பாசம், அந்த தோற்றம் தான் அப்படி இருக்கே தவிர அந்த பாசத்துல வந்து தாய் என்பதான் பார்க்க முடியுது. அங்க வந்து அவரு கெத்தேல் சாஹிப் வந்து யாரும் சாப்பிட்டு போறதுக்கு வந்து அவரு வந்து காசு வசூலிப்பதில்ல, அவரு வந்து மாறாக அவரு வந்து மனம் நிறைவைத்தான் பாக்குறாரு, வயிறு நிறையுதா அப்படிங்கிறத தான் பாக்குறாரு. சோத்து கணக்க தவற விட்ட ஒரு நிலையவும் வந்து நமக்கு பார்த்ததை நம்ம பாக்குறோம். இதுக்கிடையில தாயாரினுடைய பாசம், குடும்ப பாசத்தையும் இந்த கதையில வந்து இணைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து கால நேரம் கருதி இந்த தனி மனித வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய அறம் பற்றிய கதைகளை மட்டும்தான் விவரிக்க முடிந்தது. இதுல இன்னும் வந்து ஐந்து கதைகள் வந்து பொது வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அந்த சமூக பிரச்சனைகளை மையமிட்ட கதைகளும் இருக்கின்றன. தனியாக பெருவழி அந்த கதைகள் எல்லாமே வந்து தனி மனிதனுடைய விருப்பத்தை பதிவு செய்யக்கூடிய கதைகளும் இருக்கு. இவற்றை கால நேரம் கருதி சுருக்கமாக இந்த அமர்விலே நான் நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி அளித்தமைக்கு நன்றி.
ஜெயமோகன் அவர்களுடைய அறம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு குறித்த பதிவை பேராசிரியர் பிரியா அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த சமூகத்தை ஒரு அறம் சார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு எழுதப்பட்டது என்று சொல்லலாம். அல்லது தனி மனித எண்ணத்தை போக்கை செருக்கக்கூடிய வகையிலேயே இந்த சிறுகதை தொகுப்பு இருந்தது என்றால் மாற்று கருத்து இல்லை என்கிறார். அவர் இன்னொன்று கருத்தையும் முன்வைத்தார்கள். இந்த கதை கதாபாத்திரங்கள் பேசுவது போல இருந்தாலும் கூட கதை ஆசிரியர் தான் நேரடியாக கதையை சொல்லுவது போலவே போக்கு அமைந்திருக்கின்றது என்று, இது ஒரு கதை உத்தி என்று கூட சொல்லலாம். நம்மளா ஒரு வேறு கதாபாத்திரங்களை உருவாக்கினாலும் கூட நேரடியாக சமூகத்திற்கு நான் இந்த கருத்தை விதைக்கிறேன் என்பதை நேரடியாக குறிப்பிட்டது போலத்தான் இந்த கதையினுடைய நடை ஓட்டம் இருந்தது என்று கூட சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்த யானை டாக்டர் சோற்று கணக்கு இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கென்று ஒரு அறத்தை வகுத்து கொண்டு வாழ்ந்தோமானால் இந்த சமூகம் ஒரு நல்லதொரு சமூகமாக இருக்கும் என்ற முனைப்போடு புனையப்பட்ட இந்த சிறுகதை தொகுப்பை முன்வைத்த விருதுநகர் தேவா வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் பிரியா அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த ஒரு சிறப்பானதொரு பதிவிற்கு இந்த அஞ்சலி துப்பு இலக்கியவற்றம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றது. நன்றி.